ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிண்டர்ஸ். நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் இப்போ எங்கே போகிறேன்னு சொல்ல வேண்டியதில்ல, இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸில் இருக்கும். ரேஸ் கோர்ஸ்லேருந்து நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி போக போகிறோம். ஆனால் இப்போ டைம் ஆகிடுச்சு, மணி பார்த்திங்க அப்படின்னா 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதனால் எத்தனை மணிக்கு நம்ம அங்கே போய் சேருவோம் அப்படின்னு தெரியல. முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரம் போகணும், ஆனால் நைட் ஆகிடும். போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து போகிற வீடியோ நான் உங்களுக்கு ஒரு 2 பார்ட்டாக போடலான்னு பார்க்குறேன். போகிற வீடியோ ஒரு பார்ட்டும், அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு மார்னிங் வந்து சன்ரைஸுக்கு வந்து இன்னொரு பார்ட்டாக போடலான்னு நான் பார்க்குறேன், ட்ரை பண்ணுவோம். ஓகே, நம்ம போயிட்டே பேசலாம். ட்ரிப் ஒன்று வந்து ஜீரோ ஆக்கிட்டேன், பெட்ரோல்லாம் ஃபுல்லாக போட்டாச்சுது. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். மணி பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது, 12:15 ஆகுது. இந்த ட்ரிப்பு வந்து 22ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, அதாவது நேற்றுக்கு தானே, நேற்றுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது மார்னிங், ஏர்லி மார்னிங்கு. என்னோடய ஃப்ரெண்டு நானும் பிளான் பண்ணியிருந்தோம், பட் என்னால் இப்போ வர முடியல நேற்றுக்கு. அவர்கிட்ட அதுக்கப்புறம் சொன்னேன், ஆனால் அவர் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஏன்னா அவர் கோவில்பட்டி சொந்த ஊர், அவரோட பைக் வந்து கொண்டு போய் வீட்டில் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் நேற்றுக்கு நைட்டே கிளம்பி போயிட்டார். மார்னிங்லாம் அவர் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டார் கோவில்பட்டிக்கு. இப்போ வந்து என்னென்னா, நம்ம இங்கேருந்து கிளம்பி கோவில்பட்டி நேராக போகிறோம். கோவில்பட்டி போயிட்டு அவர் அங்கே வெயிட் பண்ணுவார், அவரை அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து நம்ம வந்து கன்னியாகுமரி போவோம். ரூட் மேப் உங்களுக்கு போட்டிங்கனாலே வரும், கோயம்புத்தூர் டு கன்னியாகுமரி போட்டிங்கன்னா வரும். கோவில்பட்டி போய் தான் போகும். இங்கேருந்து கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா 450 கிலோமீட்டர் ஆகுது. கரெக்ட் சரியாக தெரில, தோராயமாக நான் இன்னைக்கு பார்க்கும்போது 450 தான் நினைக்கிறேன். அதனால் 450 கிலோமீட்டர் எவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகும். இப்போ பல்லடம் வந்துட்டோம் நம்ம. பல்லடத்துலேருந்து இது வந்து திருச்சி ரோட்டில் இவ்வளோ நேரம் வந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல்லடம் தாண்டினோடனையும் ரைட் எடுக்கணும், ரைட் எடுத்து தாராபுரம் ரோடு. இப்போ எனக்கு திருச்சி ரோடுன்னு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும், ஏன்னா நான் நிறைய முறை பைக்கில் போயிருக்கேன். தாராபுரம் ரோடு அப்படின்னா எனக்கு தெரியாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த ரோட்டில் பைக்கில் வர்றது. பஸ்ஸில் வந்திருக்கேன் ஒரே முறை, பைக்கில் தான் ஃபஸ்ட் டைம். ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல, நான் இது வரைக்கும் கன்னியாகுமரியே போனதில்லை, இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். நான் கன்னியாகுமரியே போனதில்லை, ஏன் மதுரையே நான் போனதில்லை, இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். நான் மதுரை கன்னியாகுமரி அந்த சைடே போகிறது எல்லாமே, தேனி வரைக்கும் தான் நான் போயிருக்கேன். அதனால் அந்த ரோடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உடம்பு வழி இல்லாமல் சீக்கிரம் போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து திருப்பூர் டு தாராபுரம் ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம். இந்த ரோடு சூப்பராக இருக்குது, நான்குவழி சாலை மாதிரி போட்டிருக்குறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நம்ம சீக்கிரம் போகலாம். ஏன்னா அந்த பையன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரம் வரும், நான் 5 மணிக்குள்ளே கோவில்பட்டி போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து கோவில்பட்டியிலேருந்து கன்னியாகுமரி ஒரு 2.5 மணி நேரம் ஆகுமா பைக்கில் போகிறதுக்கு. அது ஈவினிங் ஆயிரும், அதனால் வந்து கரெக்டாக டைம் சொல்ல முடியாது, ஏன்னா டிராஃபிக் இருக்கும். எப்படி தான் அவுட்டாக இருந்தாலும் பார்க்கலாம், எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஒட்டமத்தனத்துக்கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரத்தில் இப்போ நம்ம ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டோம். எங்கேயுமே நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை, நேராக ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டோம். ஏன்னா எவ்வளோ குயிக்காக போக முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்துடலாம் அப்படிங்க. ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு அப்படின்னா ஹைபிங் போட்டு வருவாங்க ஆப்போசிட்டில், அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் டே டைம்லேயே சீக்கிரம் போயிடலாம்னு பார்க்குறேன். சொல்லவே மறந்துட்டேன், என் கூட சரவணன் அப்படிங்கிற ஒரு பையன் தான் வராங்க. நான் அங்கே போயிட்டு சாப்பிடும்போது நான் சொல்கிறேன் அந்த பையனை, ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து கோத்தகிரி போயிருந்தேன், அப்போ தான் அந்த பையன் தான் வந்தாங்க. நான் அவரை பற்றி சொல்லவே மறந்துட்டேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் அங்கேயே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சிட்டு. நான் அங்கே போயிட்டு நான் அவரை நான் காமிக்கிறேன். இப்போ ஒட்டஞ்சத்திரத்தில் சாக்கெட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒட்டஞ்சத்திரம் டு திண்டுக்கல் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, பாருங்களேன் பார்த்தாலே தெரியும். ரொம்ப இது சின்ன ரோடு தான், ரொம்ப பெரிய ரோடுலாம் கிடையாது. பஸ்ஸு காரு இல்லை லாரி எதுவாக இருந்தாலும் ஏறி வர்றாங்க ஆப்போசிட்டில், ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே பஞ்சர் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் காற்றாலைக்கு உள்ள இந்த ஒரே ஒரு லீஃபு, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரியும் இந்த லீஃபு. அந்த பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்குது, வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா காரணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருக்குது. இப்போ நம்ம திண்டுக்கல் அவுட்டரில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம்.
இந்த மலை இதுதான் வந்து சிறுமலை, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிறுமலை வாழைப்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸு, அது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இது ஆனால் இந்த ஏரியாவில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இவர் தான் நம்ம கூட வந்த சரவணன், இவர் மதுரை. திருடி போய் ஹாய் சொல்லிக்கோ. பேச மாட்டார் அவர், கொஞ்சம் சைட் டைப்பு. நானே அப்படி தான் இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சம் நான் இப்போ மாறிட்டேன். திண்டுக்கலுக்கு பக்கத்தில் கொடரோடு அந்த செக் போஸ்ட் ஒன்று இருக்குது, இதில் டோல்கேட்டு. ஆமாம், டோல்கேட்டுக்கிட்டே வேறு லெவலில் மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும், ஹாஃப் அன் அவராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மழை விட மாட்டேங்குது, விட்டால் தான் நம்ம கிளம்ப முடியும். அவர் அங்கேருந்து இன்னும் வரலையா, இன்னும் வரலையான்னு கேட்டுகிட்டே இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மதுரை கிட்டே வந்துட்டோம். அந்த திண்டுக்கல் பக்கத்தில் கொடை ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல மழை பெஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் செம்ம மழை. அதனால் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டோம். அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு லேசாக மழை தூடிட்டு இருந்தே நான் கேமரா கழட்டினு உள்ளே வச்சுட்டேன், உள்ளே வச்சுட்டு வேகமாக வந்துட்டேன். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது, ஈவினிங் 6 மணி ஆகுது. மதுரை தாண்டி, அதாவது மதுரை அவுட்டர் திருமங்கலத்துக்கிட்ட நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் கோவில்பட்டி ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா லேட் ஆகிடுச்சு. அதனால் அங்கிட்டு பாருங்கள், கோவில்பட்டி செம்ம மலையை, ஏன்னா ஃப்ரெண்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது கோவில்பட்டியில் செம்ம மலை பெஞ்சிகிட்ருக்குது, என்ன பண்ணுறது, அங்கேயே தங்கிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் போயிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு சன்ரைஸ் பார்த்தே ஆகணும், அதனால் நான் நைட்டு எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக வந்து நான் கன்னியாகுமரி போயே ஆகணும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் பார்க்கலாம், பாருங்களேன். இந்த பக்கம் செம்ம டார்க்காக இருக்குது, இந்த பக்கம் சூரியன் அந்த ஒரு எல்லோ அந்த சன்செட் அந்த எல்லோ ரோஸாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கேயும் மழை பெஞ்சிகிட்ருக்கு. நான் இன்றைக்கி கன்னியாகுமரி போன மாதிரி தான், மதுரை தாண்டி வரும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிது. சரி கொஞ்ச நேரம் தான் மழை பெய்யும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். 1 ஹவருக்கு மேலே மறுபடியும் மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, செம்ம டென்ஷன் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கோவில்பட்டி வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், மணி வந்து 10:30 ஆகுது. நான் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன், ஏன்னா மழைக்கு வெயிட் பண்ணுற நேரத்துக்கு டின்னர் சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பிட்டாச்சுது. நான் கோவில்பட்டி வர்றதுக்கே மணி 10:30 ஆகிடுச்சிது, ஏன்னா இடையில இடையில மழை பெஞ்சதுனால ரொம்ப நான் வெயிட் பண்ணி வந்துட்டேன். எனக்கே இந்த ட்ரிப்பு ஏண்டா வந்தோம் அப்படின்னு ஆகிடுச்சிது. சரி இருந்தாலும் நான் நம்ம பிளான் படி நடக்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் இங்கேருந்து மறுபடியும் நான் இங்கேருந்து கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து நான்கினேரி டோல் பிளாஸாவில் இருக்கோம். இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்ம 1.5 மணி நேரம் இருக்கும்ண்ண கன்னியாகுமரி, 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் தான் நம்ம அங்கே போய் சேர முடியும். நான் இன்னும் உங்கள்கிட்ட காமிக்கல இல்லை, இவர் தான் வந்து நமக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஹாய் சொல்லுங்க. பேச மாட்டீங்க, மௌன வருதம்மா. இவர் தான் வந்து ஹெல்மெட் இல்லாமல் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு, மண்டையெல்லாம் வீங்கிருச்சு. இந்த பக்கம் வெளிச்சம் தெரியல, திரும்பி பேசுவோம். டயர்ட்னஸ் ஒன்றும் தெரியலை, ஏன்னா இது வரைக்கும் ஒரு 300 கிலோமீட்டர்கிட்ட ட்ராவல் பண்ணியிருப்போம். டயர்ட்னஸ் அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியலை, ஏன்னா இடையில இடையில மழை பெஞ்சதுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வந்தோம். அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியலை. திருநெல்வேலியில் நாங்கள் வந்து ரூம் எடுத்து தங்கலை, ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து கன்னியாகுமரி போயிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால் இப்போ நாங்கள் நேராகவே கன்னியாகுமரி போகிறோம். போயிட்டு அங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்குறதுக்காக நான், ஏன்னா எழுந்திரிக்க முடியுமான்னு தெரியலை, ஏன்னா டயர்டு கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் தெரியலை, ஆனால் நம்ம படுத்து தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கிறது கஷ்டம். அதனால் நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறது. எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா நான் இங்கேருந்து நேராக காலையிலே கிளம்பி போய் 5:30 கிளம்பி போய் நான் சன்ரைஸ் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் அனுப்புகிறேன். இல்லை அப்படின்னா ஒரு நாள் நான் ஸ்டே பண்ணி இங்கே மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்குது, அது அங்கே போய் நான் பார்க்கணும். ஏன்னா அது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அது வந்து நம்ம காமராஜர் வந்து அதை கட்டினது நீர்ப்பாசனத்துக்காக, அது போய் பார்க்கணும். அது பார்த்துட்டு மறுபடி நான் இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நான் சன்ரைஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபைனலாக கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம், சிட்டிக்குள்ளே தான் இருக்கிறோம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1:30 ஆகுது, 1:30 மணிக்கு தான், அதாவது 12:15 நாங்கள் அங்கே கிளம்பணும். 12:30 கிளம்பி 1:30 நைட்டு 1:30 தான் நாங்கள் இப்போ இங்கே ரீச் பண்ணியிருக்கிறோம். 24ஆம் தேதி 1:30 அப்படின்னா பார்த்துக்குங்க எவ்வளோ லேட் ஆகிடுச்சிது அப்படின்னு.
பரவாயில்ல, நாங்கள் எப்படியோ நாங்கள் வந்து கன்னியாகுமரி வரணும் அப்படின்னு முடிவெடுத்தது கண்டிப்பாக நாங்கள் வந்தாச்சுது. அதனால் இப்போ ஒரு நல்ல ஒரு ரூமாக பார்த்து நாங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் தான் நான் இங்கேருந்து கிளம்ப முடியும். நான் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு எழுந்திருப்பேனான்னு கூட தெரியலை. ஏன்னா அவ்வளோ தூரம் பைக் ஓட்டிகிட்டு வந்துட்டு நான் மார்னிங் வந்து 5:00 இங்கே ரூம்லேருந்து கிளம்புனா தான் சன்ரைஸ் வந்து நான் எடுக்க முடியும். நான் அப்படி சன்ரைஸ் நான் எழுந்திரிச்சு நான் போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சன்ரைஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இல்லைனா நான் வந்து அடுத்த விவேகானந்தர் மண்டபம், காந்தி மண்டபம்லாம் போயிட்டு அது ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன். நாங்கள் 2-3 இடத்துல நாங்கள் ஹோட்டல்ஸ் பார்த்தோம், அது ஒன்றும் எங்களுக்கு வந்து செட் ஆகலை. இப்போ அடுத்து தமிழ்நாடு ஹோட்டலுக்கு தான் போய் பார்க்கலான்ட்டுருக்குறோம். இப்போ எங்கே இருக்குன்னு மேப்பில் தேடிட்டு போய் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஸ்டார் வேல்டு அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம். ரூம் வந்து போய் பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு. ரெண்டு ரூம் பார்த்துட்டு அது சரியில்லை. தமிழ்நாடு ஹோட்டலுக்கு போகிற வழியில் தான் இந்த ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். உள்ளே போயிட்டு ரூம் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். ஒரு வழியாக ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். 3 பெட் உள்ள மாதிரி ரூம் எடுத்துருக்குறோம். ஓரளவு நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் நம்ம குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக அதுவும் கிடையாது. இதெல்லாம் காமிக்க வேண்டாம். ஏசி எடுக்கல, நான் ஏசி தான் எடுத்துருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி மலையில் நனைஞ்சிட்டு வந்திருக்கோம். அவர் ஜர்க்கின் எல்லாம் போட்டுட்டு வந்து குளிர்து அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குது ரூம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக தான் இருக்குது. இங்கே ஒரு பால்கனி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருக்குது. எல்லாமே மார்னிங் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் போஸ்ட் பண்ணுறேன். மார்னிங் வந்து சன்ரைஸ்க்கான வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் போகிறேன். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வியூஸ் அதிகம் நான் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா எல்லாம் நைட் டைமில் வர்றதுனால நான் மார்னிங் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ நான் போகிறேன்.